மீ சேனல் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஷோ வித் மீ விஜய் சிந்துஜா. இன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங் ஷோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நான் கோர்ட்ல ரொம்ப ஆக்ரோஷமா வாதாட போறேன். எதை பத்தி தானே கேக்குறீங்க? நீங்களே ஷோக்குல வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நானும் புதுமையான மனிதன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஓர் ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இப்படியெல்லாம் பேச போகிறேன் என்று? இல்லை, நிச்சயமாக இல்லை. இந்த வாய்ஸை இன்னொருத்தவங்களுக்கு சிங் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். தன் குழந்தையை இந்த இரக்கமற்ற உலகத்திலே விட்டு செல்ல அவள் விரும்பவில்லை. ஆதரவிட்டு தன் குழந்தை துடித்து சாவதை அவள் விரும்பவில்லை. அவளை கொண்டு விட்டாள். விருப்பமானவர்களை கொள்வது விந்தையல்ல. உலக உத்தமர் காந்தி, அஹிம்சா மூர்த்தி, ஜீவகாருண்ய சீலர், அவரே நோயால் துடித்துக் கொண்டிருந்த கந்துக்குட்டியை கொண்டுவிட சொல்லியிருக்கிறார். அது கஷ்டம் உருவதை காண சகிக்காமல் அதே முறையைத்தான் கையாண்டிருக்கிறார் கல்யாணி. இது எப்படி குற்றமாகும்? வெளிநாட்டிலிருந்து திரும்பிய ஒரு தமிழனுக்கு வாழ வழி இல்லை, தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பு இல்லை. இந்த வீடியோல உண்மையாலே அவர் என்ன பேசியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கணுமா? மறுபடியும் அந்த வீடியோ பாருங்க. இன்னைக்கு வலுவாக இருக்கிறார்கள் பிஜேபி. யாருடைய தயவும் அவங்களுக்கு தேவையில்லை, யாருடைய தயவும் தேவையில்லை. வலுவாக இருக்க அவங்களோட முடிவு இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி. அவர் ஒன்று நம்முடைய செவ்வாய்ச்சியில் வந்து இங்கே வந்து பெட்டிக்கடை வச்சு நடத்தல. இந்தியாவுடைய பிரதமர், 120 கோடி மக்களுடைய தலைவன், அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவுக்கு வந்து மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா நாங்கள் பிரச்சனையை சொல்ல முடியும், பிரச்சனைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியும், பிரச்சனைக்கு அழுத்தம் கொடுத்து வேண்டாம் என்று சொல்ல முடியும், போராட முடியும். இவர்கள் சொன்னார்களே, அதனா அரசியல் வந்துட்டா அடிதடிதானா? யாருமே இந்த நாட்டுக்காக சர்வீஸ் பண்ணணும்னு ஒருத்தவங்களுக்கு கூட தோணாது போல. ஆனா ஒரு விதத்துல நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். சில சமயம் கண்டென்ட்டே இல்லாம சுத்திட்டு இருப்பேன், அப்போ உங்க வீடியோ வரும், அதை பார்த்து தான் எனக்கு கான்செப்டுக்கே ஐடியா வரும். ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றேன். இந்த மாதிரி அரசியல் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ரமி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.